ராசி சக்கரம் கேட்டு நினைஞ்சிருக்கீங்க ஆன் இ பஞ்சாங் டாட் காம் இந்த வாரம் அதாவது மார்ச் ஒன்பதாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க கடகராசி நண்பர்களே நன்மைகள் அதிகரித்து நல்லவை நடக்கும் காலகட்டம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள்ல தானா செயல்படுறத தவிர்த்துடுங்க மேலிடத்தினுடைய ஆலோசனைய கேட்டு செய்யுங்க அது பல விதத்துல நன்மையை கொடுக்கும் எண்ணங்கள் ஈடேறி வரும் இந்த சமயத்துல தலைக்கணம் வரட்டு கௌரவம் இருக்க கூடாது பயண வாய்ப்பு அதுவும் வெளியூர் வெளிநாட்டு பயண வாய்ப்புன்னா கண்டிப்பா தவிர்க்காம ஏற்றுக்கோங்க அப்போதான் பண வரவுல இருந்த தடைகள் தீரும் புறம் பேசுற நபர்கள் உயரதிகாரிகள் இவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சில விதங்கள்ல உயரதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் புறம் பேசக்கூடிய நபர்கள் வந்து சிந்து முடிய முயற்சி

கோபமோ காட்டக்கூடாது வாகனத்தை ஓட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு சந்திராஷ்டமம் இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது வாரம் முழுவதும் வசந்தம் வீச திருவாய்மொழி பாடலையும் திருமாலுடைய நாமத்தையும் தினமும் துதியாக சொல்லிக்கிட்டு வாங்க கடகராசி நண்பர்களுக்கான வார பலன்கள் பார்த்தோம் தெரிஞ்சுக்க போறது அவங்களுக்கான உடைய ரேட்டிங் மார்ச் ஒன்பதுலேருந்து பதினைந்து வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்கள் என்னங்கிறத பார்த்தீங்க ஆனால் இதுபோல் ஒவ்வொரு வாரமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இ பஞ்சாங் டாட் காம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணணும் மறந்துடாமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த வார ராசி சக்கரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்